வேகமா வேகமா நடந்து போக அப்படியே ஆன மாதிரி நவர்ற மாட்டுக்கு என்னாச்சு ஆச்சு ஏதாச்சுன்னு தெரியல இந்த ராசாத்திய கவுக்கு கொஞ்சமாவது கவலை இருக்காரு ஏன் புருஷ மண்டலத்துக்கு சண்டையே வந்தது கிடையாதா ஏதோ அதிசயமா இப்பதான் புது கல்யாணம் ஆகி சண்டை போட்டு அவங்க புருஷன் அப்படியே அரைஞ்ச மாதிரி அம்மா வீட்டுக்கு போய் உட்காந்துருக்காங்க சண்டை மாட வச்சிருக்கோமே அதுக்கு எதுவும் எப்பவும் ஆகும் கொஞ்சமாவது கவலை இருந்திருக்கா பாரு அதுக்கு என்ன இப்படி இருக்க அந்த கவலை எல்லாம் இருந்துச்சுன்னா எதுக்கு இப்படி விட்டுட்டு போகுது இந்த மைனி என்னத்தை சொல்றது ஒரு தவறும் சரி கிடையாது நான் நல்லவனா மாறினதுல இருந்து ஒருத்திக்கு பயன் கிடையாது எல்லாம் அவன் வைத்ததுக்கு ஆகாதவன் என்ன நான் சொல்றது சொல்லு

செய்யும் இருந்தாலும் உன் மாமியார் இப்படியெல்லாம் பேசக்கூடாது எப்படித்தான் அந்த காலத்தை தழுறையோ எனக்கு ஒன்றும் தெரியல என்ன சொல்கிறது இப்போ ஆத்தா வீட்டுக்கு வந்து இப்படி அழுதுகிட்டே இருந்தேன்னா நான் என்னம்மா பண்ணுவேன் இங்கேயாவது கொஞ்சம் சந்தோஷமா எல்லாத்தையும் மறந்துட்டு இராம எப்படிமா இருக்க முடியும் மறந்துட்டு அந்த மனுஷன் திடீர்னு என்னை கையை நீட்டி அரைஞ்சதும் எனக்கு அப்படியே உசுறு போகிற மாதிரி இருந்துச்சு தெரியுமா அப்படி ஆத்தா பேச்சு கேட்டுக்கிட்டு எதுக்கு என்னை அடிக்கணும் அப்போ அவங்க அம்மா தான் முக்கியமாக போயிட்டாங்கல்ல பொண்டாட்டி ஒரு அடி அடித்தாலும் தாங்கிப்பான்னு ஆயிடுச்சு இல்லைம்மா என்னம்மா இது பொம்பளையாக பிறந்தா எல்லா கஷ்டத்தையும் அனுபவிச்சு ஆகணுமா ஏன்னா கோபத்தில் அடிச்சிட்டாரு அவங்க அம்மாவை அடிக்க முடியுமா சொல்லு சரி நம்ம பொண்டாட்டி தானே நாலு அடி அடிச்சா கூட தாங்கிப்பான்னு சொல்லிட்டு அடிச்சுக்கிட்டாரு அதுக்காக என்னமானேன் என்ன என்னதான் நான் இங்கே வந்துட்டாலும் எனக்கு நினப்பெல்லாம் அங்கே தான் இருக்குது மாடு வேறு சென்னையாக இருக்குது இன்றைக்கோ நாளைக்கோன்னு எப்போ வேணால் கண்டு போடும் நான் அப்படியே விட்டுட்டு வந்துட்டேன் ஆயிருந்தால் என் மாமியார் என்கிட்ட வம்பு தம்பு வாங்கினாலும் நான் செத்த அந்த வீட்டில் இல்லைன்னா ஊரையே சுற்றி வந்துடும் அதுவும் தனியாக என்ன செய்யுதுன்னு தெரியல ஏம்மா நான் கிளம்பி போகட்டா எனக்கு மனசே இல்லைம்மா நான் போகிறேம்மா அவர் வருவாருன்னு காத்துக்கிட்டெல்லாம் இருந்தால் ஒன்றும் சரிப்பட்டு வராது அவருக்கு ஆயிரம் ஜோளம் இருக்கும் இண்டி என்னடி நீ நீ பாட்டுக்கு வந்த இப்போ கிளம்பி போறேன்னு சொல்கிற என்ன தானே நினச்சிக்கிட்டு இருக்க ஆத்தா வீடுன்னு சொல்லி வந்து ஒரு அஞ்சு நிமிஷம் இருக்கியா பாரு உன் நாத்தனா காரினா ஆத்தா வீட்லேயே கடையாக கிடக்கிற அளவு நீ எடுக்கிட்டு இப்படியெல்லாம் இருக்க அப்படி அந்த குடும்பம் உனக்கு என்னதான் தான் செய்யுது கஷ்டத்து தான் கொடுக்குது ஆனால் நீ என்ன அதை தாங்கி தாங்கன்னு தாங்கிக்கிட்டு கிடக்குற என்னத்த சொல்ல என் வயதில் வந்து குறந்திருக்க பாரு நீ பிள்ளைன்னு அவாவிட எப்படி குடும்பத்தை கட்டுமானம் பண்ணி வச்சிருக்க அழுவ மாமியார் நாத்தனாருன்னு ஒருத்தையும் சேர்த்துக்கிறது கிடையாது ஆனால் நீ ஒருத்தாண்டு இந்த மாதிரியெல்லாம் இருக்க நீ என்ன வேணால் சொல்லிக்க எனக்கு என் குடும்பம் வசதி தான் ஆயிரம் தான் சண்டை வந்தாலும் நானும் அவங்கள விட்டு கொடுக்க மாட்டேன் அவங்களும் என்னை விட்டு கொடுக்க மாட்டாங்க எது எங்களுக்கெல்லாம் மன கஷ்டம் இருக்கும் அதனால் எசுவும் பேசுவும் போகாமல் வருவோம் ஆனால் நான் பண்ணது தப்பு தான் எடுத்து எடுப்புக்கு கோச்சிக்கிட்டு இங்கே வந்து உட்காந்துட்டேன் பார்த்தியா அது தப்பு தான் அங்கே இருக்கிறவங்களாம் என்ன பேசுவாளுவோ சொல்லு இந்த பாதி வீட்டுக்காரன் அடித்ததும் ஓடி ஆற்ற வீட்டில் உட்காந்துக்கிட்டா இவளுக்கும் அந்த தங்கமையுக்கும் என்ன சம்மந்தம் எப்போ நாற்று நார்வ அளவு எப்போ சண்டை வாங்கிட்டு ஆற்ற வீட்டுக்கு போகலாம் என்னென்ன தள்ளிக்கிட்டு போனான்னு தெரியலான்னு என்னை பற்றி எதுவும் எசுக்கு புசக்காக போறேன்னு சொல்ல மாட்டாள நான் கிளம்பி போகிறேம்மா எப்படியே அந்த மனுஷன் என்னை தேடிக்கிட்டு வருவார் வந்தாருன்னா நான் இங்கே வரவே இல்லைன்னு சொல்லிவிடு தேடி அழைக்கிட்டோம் அடி பாவி என்னடி நீ நெசமாகத்தான் சொல்கிறேன் அவர் என்னை தேடி அழிஞ்சத அவருக்கு என்னைக்கு பார்த்துட்டு கவலை வரும் இல்லைன்னா நம்ம பொண்ணாட்டி தானே இந்த அடித்தாலும் போய் உடனே வந்துடுவானு சொல்லி நான் நாங்கள் வந்ததோ போனதோ சொல்லாதமா சொல்லிவிட்டோம் ஏன் மாதிரி சத்தியம் ஏண்டி பாவண்டி அந்த மனுஷன் சரி ஏதோ பண்ணு வந்துட்டு அப்படியே போவாத இரு போகிற வழியெல்லாம் ஆத்தா வீட்டுக்கு வந்தா அப்படியே இடம் திரும்பி போகிறானு சொல்லிக்கிட்டு அவள் அவளும் நக்கலா பேசுவாளுவ இந்த கொஞ்சம் உளுந்து பயிர் பல் கல்லை எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன் எடுத்துக்கிட்டு போ சரியா அதெல்லாம் இப்போ வேணாமா மேத்து தானே கொண்டு வந்து எல்லாத்தையும் கொடுத்த எதுக்கு அதுக்குள்ளேயே அதெல்லாம் ஒன்றும் வேணாம் நான் போகிறேன் ஏன் நேற்று நான் கொண்டு வந்து கொடுத்தேன் என்ன அப்போ நீ அவன் வீட்டுக்கு வந்து அப்படியே வெறுங்காயடை போவியா என்ன இது இதை வச்சு கூட உன் மாமியார் நாலு பண்ண சண்டை வாங்கும் அதெல்லாம் வேண்டாம் எடுத்துக்கிட்டு போ ஆத்தா வீட்டுக்கு வந்து இப்படி வெறுங்காயம் திரும்பி போகக்கூடாது இட்லிக்கு போட அரிசி இல்லைன்னு சொன்னேன்ல கொஞ்சம் அரிசி எடுத்து வச்சிருக்கேன் அதை எடுத்துக்கிட்டு போ சரியா என்ப என்ன மணி நீ ஞாயிற்றுக்கிழமை அரிசியெல்லாம் கொடுக்கக்கூடாது இருக்கட்டும் நான் பிறகு அப்புறம் புருஷன் பிள்ளையோட வாரேன் ஞாயித்துக்கிழமைய இருந்தா என்ன செவ்வாய் இருந்தா என்ன என் பிள்ளைக்கு தானே கொடுத்தனுப்புறேன் கொண்டு போடி இவ வரைக்கும் இறையி காட்டுவா என்னாடி நீனே அவளும் எது கிடைக்கும் எது கிடைக்காதுன்னு காத்துக்கிட்டு கிடந்து கழுது மாதிரி போற அல்ல நீ கொடுக்கறதே வேணான்னு சொல்கிற எல்லார மாதிரியும் நானும் இருக்க முடியுமா இந்த நீ தான் சரி நம்ம புள்ளியாச்சின்னு எடுத்து கொடுக்குறேன் மயின்னு இன்னும் நினைப்பாங்க இந்த மாதிரி வீட்டில் இருக்கிற அரிசி உப்பு புளியெல்லாம் அவளுக்கு செவ்வா வெளியுன்னு பார்க்காம கூட எடுத்து கொடுக்குறாங்கன்னு சொல்ல மாட்டாங்களோ என்ன இனி மாதிரி தானேம்மா அவங்களும் வேடா வீடு அதையெல்லாம் நான் பேசிக்கிறேன் எடுத்துகிட்டு போடியே நீ சொன்னாலும் கேட்க மாட்டேன் சரி கொடுத்தடுப்பு இந்த பதினோரு மணி பஸ்ஸு வரும் நான் போகிறேன் எனக்கு வர மாட்டு கவலையே பெரிய கவலையாக இருக்குது என்னாவது ஏதாவதுன்னு தெரியல இந்த கிழவி எதுவும் பார்த்துச்சா என்னன்னு ஒன்றும் புரியல ஐயோயோ கடவுளே எதுவும் ஆகக்கூடாது அதுக்கு ஆத்தா வீட்டுக்கு வந்து அஞ்சு நிமிஷம் கூட நிம்மதியாக உட்கார மாட்டேங்குது பிறந்த புள்ள அந்த வீட்டில் இந்த கதை நடக்கிறதுக்கே இது இப்படி ஆடுது இன்னும் நல்லா மாமியார் நாத்தனாருலாம் இவளை தலையில தூக்கி வச்சிக்கிட்டு ஆடுனாங்கன்னா ஆத்தா வீட்டுக்கு சுத்தமா போல இருக்கு என்னத்த சொல்ல அவ அவளும் எப்படி இருக்க அளவு இவ்வளவு ஐயோ தம்பி வேற வந்துருச்சு இப்ப என்னத்தை சொல்ல அவ இந்தா இப்பதான் போகிறான்னு சொல்லட்டுமா அவ வேற என் தலையில அடிச்சு சத்தியம் பண்ணி சொல்லு நான் வரலன்னு சொல்லியிருக்கா என்ன பண்றது இந்த புள்ள மூஞ்ச பாக்கவே பாவமா இருக்கு வாங்க 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 தம்பி தம்பி அம்மா என்ன நீங்க மன்னிப்புன்னு பெரிய வார்த்தையெல்லாம் சொல்றீங்க நீங்க நீங்க என் நீங்க போய் என்கிட்ட மன்னிப்பு கேட்கலாமா அது உங்க அம்மா ஏதோ வயசானவங்க அப்படித்தான் பேசுவாங்க அதனால என்ன தம்பி அதையெல்லாம் ஒண்ணு நான் பெருசா எடுத்துக்கல இன்னைக்கு நாங்க சண்டை போட்டுக்கிட்டா நாளைக்கு கூடாமல போயிட போறோம்

என்னை மன்னிச்சிடன்னு கூட நான் கேட்டுட்டேன் ஆனால் அவள் கோவத்தில் கோச்சிக்கிட்டு வந்துட்டான் அங்கே ஊருக்குள்ளேயும் எல்லா இடத்துலையும் தேடி பார்த்துட்டேன் எங்கேயும் இல்லை சரி அதான் இங்கே வந்துருப்பாள்னு பார்த்தேன் எங்கேயும் வரலையா தம்பி தம்பி என்ன நீங்கள் கண்ணு வளங்குறீங்க அங்கதான் அவன் எங்கேயாவது இருப்பா எங்கேயும் போக மாட்டேன் தம்பி அவளுக்கு உங்களை விட்ட யார் இருக்கா சொல்லுங்க என்னதான் சண்டையாக இருந்தாலும் ஒரு நிமிஷம் உங்களை பிரிஞ்சு இருக்க மாட்டேன் தம்பி அவன் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவான் நீங்கள் போங்க இல்லத்த நான் பண்ணது தப்புதான் அவன் வர மாட்டா வீட்டுக்கு என்னை விட்டு எங்கேயும் போயிட்டான் நான் இனி அவளை எங்க தேடுவான் என்ன செய்வான்னு தெரியல தம்பி உள்ள வாங்க தம்பி உள்ள வாங்க சாப்பிட்டுட்டு போங்க அந்த கழுத எங்க பயிருக்கான்னு தெரியல பாத்தியா பிள்ளை எப்படி கலந்து நிக்குது பாரு இல்லத்த பரவாயில்ல நான் வர உங்க அக்கா அம்மா அந்த பக்கத்து ஊர்ல இருக்காங்கல்ல அவங்க வீட்டுக்கு எங்கேயும் போனாலா என்னன்னு தெரியல நான் அங்கே போய் தேடி பார்க்கறேன் தம்பி அங்கெல்லாம் போவேணா சாமி நீங்கள் வீட்டுக்கு போங்க அந்த திமரம் எடுத்த கழுதுக்கு என்ன வீட்டில் என்ன சண்டை நடக்கத்தான் செய்யும் அதனால சொல்ல கொழம்பு கோச்சிக்கிட்டு வருவாளா அவளாம் வரட்டும் போங்க தம்பி நான் வரத்த ஆ நீங்கள் வீட்டுக்கு போங்க வீட்டுக்கு போங்க வருவா போங்க போங்க ஐயோ கடவுளே இந்த பிள்ளை மூஞ்சே செத்து போய் இருக்கு சொல்ல அவளை வேற இங்கே வரலன்னு சொல்லி விட்டுட்டேன் இவன் வீட்டுக்கு நேராக போகிறாளா இல்லை எங்கேயும் போய் கோயில் கொழம்புன்னு உட்காந்து கிடக்கிறாளே தெரியல நான் என்ன செய்வேன் இவளை ஐயையோ லட்சுமி என் கொலைசாமி என்னடி ஆச்சு உனக்கு ஏன் இப்படி நிற்கிற ஐயோ யாரும் வாங்கலை ஐயையோ பிள்ளை கண்டு போட முடியாமல் ஏ ஏலாச்சு இப்படி முடியாத மாட்டை விட்டுப்பட்டு புரிதனும் மஞ்சாத்தியும் ஒரு சுத்த கிளம்பிட்டாங்களே நான் என்ன செய்வேன் எங்கேயும் செய்வேன் எனக்கு ஒன்றும் முடியல ஐயோ பிள்ளை பாவம் திணறாளே ஐயோ யாராவது வாங்கல

இந்த பக்கம் வா நீ இதுக்கெல்லாம் சரிபட்டு வர மாட்டேன் நான் இப்ப எப்படி இருக்கிறேன் மட்டும் பாரு என்ன ஒரு கேவலமான நாத்தம் கேண்டி மாட்டுக்கு நல்ல தண்ணியெல்லாம் வைக்க மாட்டீங்களா புளிச்ச தண்ணியே தான் வைப்பீங்களா நீ என்ன செய்ய சொன்னா நீ அங்க போய் ஆராய்ச்சி பண்ணிட்டு கிடக்குற ரைட்ல இருக்கலாமா இல்ல லெஃப்ட்ல இருக்கலாமான்னு பாக்குறேன் எதுக்கு தேவலாமா கஷ்டப்பட்டுகிட்டே நான் என்ன கத்தியும் கத்திரிக்கோளும் எடுத்துட்டு வரேன் அப்படியே அடியில வைத்த கிழிச்சி வெளிய எடுத்துட்டு தையில போட்டு விட்டு சரியான யோசனை எப்பா அம்புட்டு அறிவாளிய நம்ம கூட தான் இருக்காங்க கேக்க நீங்க இருக்க வேண்டிய ஆளே கிடையாது ஓடு 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 போய் எடுத்துட்டு வா ஏமா சொன்னது செய்யடி என்ன இது எப்படி இருந்தாலும் வரமாட்டேங்குது நாம என்ன ரொம்ப பெருமையா சொல்லிட்டு வந்துட்டோம் இப்ப அப்படியே விட்டுட்டு போனா அசிங்கமா ஆயிடுமே இடி பாத்துடி பாத்து பாத்து நான் என்ன கண்ணை மூடிட்டே செய்கிறேன் நல்லா பாத்து தான செய்றேன் இடி இடி இப்ப எதுக்கு தலைய உள்ள அழுத்துற தலைய உள்ள அழுத்தி விட்டுட்டு காலை மட்டும் பிடிச்சி இழுக்க போறேன் அண்டி பாவி பாதரத்தி இப்படி எல்லாம் பண்ணி விட்டாத அப்புறம் கண்ணுக்குட்டி குட்டி உசுரோட வராது அப்ப என்ன செய்ய காலை மட்டும் புடிச்சு இழு நல்லா அதுக்கு தான நானே ட்ரை பண்றே வர மாட்டேங்குதே இடி பாத்துடி மாடு ரொம்ப கஷ்டப்படுது ஐயோ ஐயோ கழுவி எதுக்கு போய் விடுற நான் தான் இருக்கம்ல நான் காப்பாத்துறேன் நீ காவலையே படாத பாத்துக்க ஆனா ஒரு டீலிங் இந்த கண்ணுக்குட்டியை நான் இழுத்துட்டேனா எனக்கு என்ன செய்வேன் ஏண்டே என்னடி நீ என்னடி டீலிங் பேசுற நேரமா இது பேச்சனா பேச்சதா என்ன செய்வ அத சொல்ல ஆமா நான் இம்பிட்ட கஷ்டப்படுறோம்ல எதுக்காக எங்களுக்கு காலையிலயும் மாலையிலயும் ஆளுக்கு அரை லிட்டர் பால் வேணும் எல்லாம் தருவாங்க இதுடி முதல்ல என்ன பண்ண சரி பரவாயில்லை விடு இழுத்து போடு அப்புறம் பேசிக்கலாம் ஏ இழு 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 பாத்து பாத்து மெதுவா மெதுவா தங்க அப்படியே புடிச்சி கிழுடி ஏய் அம்மா என்ன கணங்கணக்கற திங்கட சோறு அம்பட்டி எலும்பிலே சோறு வைக்கிற போல

என்னது மூச்சு கொடுக்கணுமா அட தங்கா மூச்சு கொடுக்கறதுனா வேற ஒண்ணும் இல்ல கண்ணுக்குட்டி காதலி வாயிலையும் நல்லா வாய வச்சு ஊதி விடு இல்லையா இங்க பாருங்க கண்ணுக்குட்டி அப்படியே அசையாம கிடக்கு ஆமாடி ஐயோ என்னடி ஆச்சு பாவி திருக்கவே இழுத்து போடுறோம்னு சொல்லி பழி வாங்கி போட்டாலே உங்களே பாத்துக்கிட்டே இரு உங்க அம்மா என்ன என்ன பண்றது பாரு நல்ல கை கால் எல்லாம் வச்சு தேய்ச்சு விடு நல்ல கண்ணுக்குட்டிக்கு நிஞ்சல தேய்ச்சு விடு தங்க என்னடி அப்படியே கிடக்கு இம்படி தூர கஷ்டப்பட்டு காப்பாத்துனதுல வேஸ்ட் ஐயோ கடவுளே பாவண்டி

சரி சரி பசு வரதுக்கு நான் அரை மணி நேரம் ஆகும் நான் அதை போய் கடை வரைக்கும் பழம் கொஞ்சம் வாங்கிட்டு வரேன் பஸ் வர அரை மணி நேரம் ஆகுமா ஐயோ கடவுளே இன்னைக்கு என்னால ஒரு நிமிஷம் கூட இந்த நிக்க முடியாது மாட்டுக்கு என்ன செய்ய என்ன செய்ய தெரியல சீக்கிரம் அறுதல பரவாயில்ல அப்படியே நடந்து போய் சேர்ந்துருவோம் கடவுளே கரு மாதிரியம்மா கட்டி குட்டி எதுவும் ஆகக்கூடாது சாமி காலையிலேருந்து காக்கா கத்திக்கிட்டு கிடக்கு வீட்டுக்கு அப்படி யாரும் விருந்தாளி வர போறாங்கன்னு தெரியல இல்லம்மா அட மாமா வாங்க இப்பதான் நினைச்சேன் என்னடா இது நம்ம வீட்டுல என்னைக்கு இல்லாம காக்கா கத்துது யார வர போறாங்கன்னு சொல்லிட்டு நினைச்சுக்கிட்டே இருந்தேன் வாய மூடல நீங்க வந்து நிக்கிறீங்க என்னம்மா தனியா வந்திருக்கீங்க அக்கா வரலையே அவளுக்கு வர்றதுக்கு எங்க நேரம் இருக்க போகுது வீடு வீடை விட்டா கொல்ல அதான் அவளுக்கு என்ன ராசாத்தி வரலையா நம்மளையே கேக்குறா ஒருவேளை இங்கேயும் வரலையோ எங்க போயிருப்பா அவங்க நீங்க வர நேரமா என்னவோ கோழி அடிச்சு குழம்பு வச்சிருக்கா வந்து சாப்பிடுங்க வாங்க இல்லமா இந்த பக்கமா ஒரு வேலையா வந்தேன் அப்படியே உன்னைய பாத்துறப்பலாம்னு வந்திருந்தமா அட வீடு வரை வந்துட்டீங்கல வாங்க மாமா வந்து சாப்பிட்டு போங்க நான் இல்ல சாப்பாடு செஞ்சு கொடுத்தா உங்க பொண்டாட்டி ஏன் அங்க போய் சாப்பிட்டேன்னு கேப்பாளோ அட அப்படி எல்லாம் இல்லமா இன்னொரு நாள் நானும் ரசத்தையும் சேர்ந்து வந்து சாப்பிடுறோம் சரி ஒரு எட்டை அப்படியே உன்னைய பாத்துட்டு போலாம்னு தான் வந்தேன் நான் கிளம்புவே என்ன இவரு வேற எதுக்கு வந்துட்டு அப்படி கிளம்பறாரு பாக்கிறதுக்கு சோகமா வேற இருக்காரு வீட்ல எதுவும் பிரச்சனையா கோச்சுக்கிட்டு எங்கேயும் வந்து போட்டாரா

ரங்கா மாடி கண்ணு நல்லா இருக்காடி நீங்க தான் இருக்கீங்களா யாருமே இல்ல நினைச்சு பயந்து போய் வந்த எதுக்கு இங்க வந்தீங்க எல்லாத்தையும் விட்டு அப்படியே போனல இப்ப எதுக்காக வந்த பாரு நீ மட்டும் போகாம இருந்திருந்த இந்த கண்ணுக்குட்டி உசுரோட வந்திருக்கும் இப்படி அநியாயமா ஒரு உசுரை எடுத்துட்டியக்கா என்னங்கடி இப்படி பேசுறீங்க அப்படிதான் பேசுவோம் நீ செஞ்ச காரியம் அப்படி இந்த சிரிக்கி இவன் வருத்திதான் என் குடும்ப வீணா பவ காரணம் இவ இல்லன்னா நாங்க நல்லா இருப்போம் இப்படி என் கொலையை கெடுத்துட்டாலே பாவி சண்டாளி சும்மா வாய முடு

இருங்க நான் பாக்குறேன் என்னன்னு நீ பாத்து என்ன பண்ண போற குட்டிக்கு உசுரா கொடுக்க போற